friends, welcome to my lifestyle. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல்ல கேபேஜ் வச்சு ஒரு கட்லெட் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 100 உளுந்து எடுத்து ஊற வச்சு அதை அரைச்சு மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து கேபேஜ் ஒரு 150 கேபேஜ் எடுத்து நல்லா பொடியா சீவி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஆனியன் ரெண்டு ஆனியன் எடுத்து நல்ல பொடியா chop பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு அரிசி மாவு 2 ஸ்பூன் மாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். பச்சரிசி மாவு அதையும் எடுத்துக்கலாம். கரம் இது கரம் மசாலா பொடி அதையும் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி இலை மூணு நல்ல நைஸா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியா chop பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா mix பண்ணிட்டு நம்ம பார்க்கலாங்க. நல்லா கை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் mix பண்ணிக்கலாம். ஒண்ணா நல்லா mix பண்ணிட்டு இருக்கோங்க. இதுல கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி தெரியுது. நம்ம தேவைப்பட்டா மிளகாய் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்து தட்டிட்டு போடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க. கோல்டன் கலர் ஆனோடனே நம்ம இதை எடுத்துக்கலாம். கேரளா ஸ்டைல் கட்லெட் கட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.